கந்தசஷ்டி நிறைவு விழாவை முன்னிட்டு கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருக்கல்யாணம் மிக விமரிசையாக நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நிகழ்வான திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி அனைத்து முருகன் கோவில்களிலும் நடைபெற்றது. இந்நிலையில் ஏழாம் படை வீடான கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 15ஆம் தேதி கந்தசஷ்டி விழா காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் துவங்கி நேற்று சூரசம்ஹாரம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக யாகம் வளர்க்கப்பட்டு ஓதுவார் மூர்த்திகளால் வேதங்கள் ஓதப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கன்னிகாதானம் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் மருதமலை முருகன் கோவிலில் பக்தர்களின்றி திருக்கல்யாணம் நடைபெற்றதால் கலையிழந்து காணப்பட்டது.